நான்வெஜ் திங்கணுன்ற ஆசையே இனிமே இருக்கக்கூடாது போல. நடக்கிறது பறக்கிறதெல்லாம் சாப்பிட்டது போய் இப்போ ஊறுறதும் லிஸ்ட்ல வந்துருச்சு. மினி சைனாவா ஆகிடுமோ இந்தியா அப்படின்ற பயமும் அதிகமாயிடுச்சு. கேட்குற நான்வெஜ்ஜை கொடுங்கடானா, ஒவ்வொரு ஆர்டர்லையும் அவனுங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை விளையாட விட்டுட்டு இருக்கானுங்க. டூருக்கு போன ஸ்டூடெண்ட்ஸை தெறிக்க விட்ட கேரளாவில் இருக்கும் பிரபல ஹோட்டல், முட்டை குழம்பு கிரேவி கேட்டா புழு கிரேவி கொடுத்துருக்கானுங்க. என்ன நடந்தது? கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 25 பேர் சேர்ந்து கடந்த 8 தேதி வாகமன் பகுதிக்கு டூருக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல்ல முட்டை கிரேவி ஆர்டர் செஞ்சு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்காரனும் கொடுத்துருக்கான் அந்த முட்டை கிரேவின்னு நினைச்சிட்டு இவங்க எல்லாரும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஹோட்டல்காரனுங்க கொடுத்தது முட்டை கிரேவி இல்ல, புழு கிரேவி. முட்டை கிரேவியில புழு இறந்த நிலையில இருந்திருக்கு. அது தெரியாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சதுனால மாணவிகள் எல்லாரும் வாந்தி எடுத்து மயக்க நிலைக்கு போயிருக்காங்க. இதையடுத்து ஹோட்டலுக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டலை சோதனையிட்டு சீல் வைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீப காலமாக தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பாட்டுல கரப்பம்பூச்சி விழுறது, பல்லி விழுறது, எலி விழுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான கேஸ்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எப்போதாண்டா முற்றுப்புள்ளி வைக்க போறீங்கன்னு சொல்லி ஃபுட் ஆர்டர் பண்ற எல்லா மக்களும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி உலக வர்த்தகம் வேற, இன்னைக்கு உலக வர்த்தகம் வேற. இன்னைக்கு எல்லாம் மென்பொருள் உதவியோடு தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே டைனமிக் ஃபேர்னு ஒரு மென்பொருள் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரயில்வே புக்கிங், விமான புக்கிங், இதை தவிர வேற எல்லாமே நீங்கள் ஓலா, ஊபர், அது மாதிரி பயணிகள் தேவையான எல்லா அனைத்துமே டைனமிக் ஃபேர். அது டைனமிக் ஃபேர் எப்படி ஒர்க் ஆகும்னா, டிமாண்ட் இல்லாதபோது ஒரு ரேட்டு, டிமாண்ட் இருக்கும்போது ரேட் ஆட்டோமேட்டிக்காக இதுவாக இருக்கு. ஏன்னா அது வந்து ஆவரேஜ். நாங்கள் எப்படி இதை பண்ணோம்னு வச்சுங்களேன், ஒரு பேருந்து வந்து இன்னைக்கு சென்னை டு மதுரை ஏக்க இவ்வளவு செலவாதுன்னு வச்சுங்களேன், வருடத்தில் இவ்வளோனா இயக்கம் பேருந்தை இவ்வளவு காஸ்ட் வேணும், அதை பேஸ் பண்ணி நாங்கள் மினிமம் காஸ்ட்டு மேக்ஸிமம் காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி தான் அதை ஒர்க் பண்ணோம். அதை ஒர்க் பண்ணால் தான் அந்த பேருந்தை இயக்க முடியும். இல்லைன்னா தொழில் டியூ கட்ட முடியாது, அந்த பேருந்து உள்ள எதுவும் மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. அந்த அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். இன்னொன்று வந்து, நீங்கள் ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை வந்து மத்திய மோட்டார் வாகன விதியில் வந்து கட்டண நிர்ணயம் கிடையாது. இன்னொன்று வந்து இது ஒப்பந்த ஊர்தி. இப்போ நீங்கள் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகளுக்கெல்லாம் அரசு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து ஒப்பந்த ஊர்தி தான். ஒப்பந்த ஊர்திக்கு வந்து கட்டணம் நிர்ணயம் கிடையாது. ஒப்பந்தம்னா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணுறாங்க, அதை விரும்பி தான். நீங்கள் ஆம்னி பேருந்து இன்னொரு விஷயம்னா, டிக்கெட் வந்து நாங்கள் ஏற்றிக்கிட்டு பயணிகளை ஏற்றிக்கிட்டு கட்டணம் வசூலிக்கிறதே கிடையாது. ஒரு டிக்கெட்டை கட்டணத்தை தெரிவிக்கிறோம், நாங்கள் தெரிவித்த உடனே பயணிகள் விருப்பப்படுறாங்க. அவங்க ஓகேனா மட்டும்தான். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் நல்லா விழாக்காலில் இன்றைக்கி சாட்டை பாருங்கள், சென்னை டு மதுரை இன்றைக்கி பாருங்கள், ஆயுத பூஜை இன்றைக்கி பாருங்கள், மினிமம் 700 வாகனம் இருக்குது. 700 நாங்கள் சங்கம் வந்து இப்போ ஒரு கட்டணம், இது வந்து கட்டணமே நிர்ணயிக்க முடியாது. மத்திய அரசு விதிகள் படி, மோட்டார் வாகன விதியின்படி கட்டணம் முடியாது. மாநில அரசு கட்டணம் நிர்ணயிக்கும்போது சட்ட விதிகள் இல்லை, இருந்து ஒப்பந்த உதவியாக ஓட்டணும். இது வந்து இப்போ அரசுக்கும் ஆவணி பெருந்து உரிமையாளர்களும் கெட்ட பேர் வருது. கட்டண கொள்ளை, கட்டண கொள்ளைன்னு ஒரு மாதிரி வேற எந்த தொழிலும் வர்றதில்லை. விமானம், ரயில்வே, மீது எல்லா பொருளும், மற்ற டிரான்ஸ்போர்ட், ஒரு பூ விலை வந்து 10 விற்கிது, 100 விற்கிது, நீ பார்த்து ஆயுத வசதி எவ்வளோ விற்கிது, எல்லாமே விவசாயம் சார்ந்த பொருள்லாம் இன்னைக்கு டைனமிக்கில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து டைனமிக்கில் ஒர்க் ஆகும்போது அதில் கொள்ளைன்னே வர்றதில்லை. ஆனால் ஆம்னி பேருந்துகளில் மட்டும் ஏனேனே எனக்கு தெரியல. நாங்களும் நிறைய இது பண்ணுறோம், பயணிகள் கம்ப்ளைண்ட்டே கிடையாது. அரசு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சென்டரில் கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நேற்றுலாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பயணிகள் ஹேண்டில் பண்ணிக்கோம் தமிழ்நாட்டில். அதில் கம்ப்ளைண்ட் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பாருங்கள், ரொம்ப குறைவானா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் டீசல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 மைலேஜ் தரும். இதே வந்து நீங்கள் 1,70,000 ஒரு மல்டி ஆக்சல் வண்டி பண்ணோம்னா, அது 1 லிட்டர் டீசல் போட்டால் 2 தான் இயங்கும். அதே மாதிரி டோல் கட்டணமும் டபுள். அதே மாதிரி அனைத்து செலவுகளையும் அதுக்கு அதிகம். அதனால தான் அந்த கட்டணம் நிர்ணயிக்கிறான். பயணிகள் விஜயம் தெரிஞ்ச பயணிகள் வந்து இப்போ விமானத்தில் போகிற பயணிகள் இருக்காங்க, இதே மாதிரி ஆம்னி பேருந்தில் போகிறவங்க, ரயில்வேல போகிறவங்க, அரசு பேருந்தில் போகிறவங்க. இது ஆம்னி பேருந்து ஒன்று சொகுசு பயணம். இதுக்குள்ளே பயணிகள் இருக்காங்க, இந்த வசதி தேடி வர்றாங்க, இந்த வசதி அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு காஸ்டிங் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால தான் இப்போ அவங்க விரும்பி இதை புக் பண்ணி பயணிக்கிறாங்க. புரியுது. இதை வந்து யாரோ ஒரு சர்க்கார் வந்து இதை வந்து கட்டண கொள்ளைன்னு வேறு மாதிரி, இது ஒரு வர்த்தகம், இது ஒரு தவறாகவே மக்களுக்கு, அதாவது உள்ள உட்காந்துக்கு அப்புறம் ஒரு ரேட்டு சொல்லிட்டு கூட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, சார். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இருந்து இதே மாதிரிதான் சார் இருக்கு. லைக் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வந்து அமௌண்ட் ஏறுது, அண்ட் அப்ப இருக்க போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஆய்வு செய்யும் போது கட்டண உயர்வு ஏற்றிருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க அசோசியேஷன் மெம்பர்ஸே வந்து திருப்பி கொடுத்துறாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஆம்னி பேருந்து கட்டணம் கிடையாது. நாங்க இது வந்து
விழா காலங்களில் பயணிகள் பாதிக்கக்கூடாது, அரசு கெட்டவர் வரக்கூடாது, அவனி பேருந்து கெட்டவர் வரக்கூடாது. நாங்கள் சங்கங்கள் வந்து ஒரு கட்ட நிர்ணயம் பண்ணுறோம், இந்த காஸ்டிங் போட்டு எங்களுடைய ஆடிட்டிங் டீமை வச்சு இந்த ஒரு பேருந்து ரன் பண்ணுறதுக்கான காஸ்டிங் ஒன் இயரை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு காஸ்டிங் போகிறோம். இப்போ விழா காலங்களில் கூட வர மாதிரி நார்மல் டேஸில் அரசு கட்டத்தில் குறைவாகும், உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னை டு திருச்சி 700 ரூபா ஏசி ஸ்லீப்பர் பேருந்துனா நார்மல் டேஸில் வந்து 400 ரூபா 450 ரூபாக்கு நான் இயக்கலாம். டைனமிக் வேறு, அதை மாதிரி தான் ஒர்க் மென்பொருள் அது மாதிரி தான் ஒர்க் ஆகும், அது மாதிரி தான் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இதை நாங்கள் ஆவரேஜ் பண்ணி தான் இந்த கட்டாக நிர்ணயிக்கிறோம், இதை பேஸ் பண்ணி நாங்கள் நிர்ணயிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி அதிகமாக வாங்கினாங்கன்னா நாங்களே அரசுக்கு வந்து புகார் அளிக்கிறோம். ஓகே, அப்போ நீங்களே கொடுத்துருக்கீங்க புகார் இந்த மாதிரிலாம்? ஆ, புகார்களுக்கு கவனிக்கிறோம். இப்போ எல்லாம் நீங்கள் போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அமைச்சரவங்கலாம் ஆய்வு பண்ணுறாங்க, பண்ணி அதிகமாக இருந்த கட்டணத்தை வந்து உடனே ரீஃபண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, இதில் அப்படி எல்லாத்துலையும் போன நீங்கள் போன 15 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 142 பேருந்து வந்து சென்னை டு கோயம்புத்தூர் இது பண்ணுது, அதில் 3 பேருந்து வந்து கட்டணம் அதிகமாக இருந்தது நம்ம சங்க நிர்ணயத்தை கட்டணம். ஓகே, நீ ஆம்படி பேருந்துகளுக்கு கட்டணமே கிடையாது, நிர்ணயம் கிடையாது, ஒப்பந்த உறுதி தான். இருந்தாலும் சங்கம் வந்து கட்ட போயிருவாங்க, நாங்கள் ஒரு கட்டணத்தை அமௌண்ட் வச்சுருக்கோம், அதிகபட்சம் கட்டணம் வைக்கிறோம். அதை மீறுபவங்களுக்கு வந்து வந்து ரீஃபண்ட் பண்ணி அமைச்சரை அவங்க ஆய்வு பண்ணி ரீஃபண்ட் நிறைய பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதே மீறி பண்ணுறவங்களும் தான் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம், அரசு வந்து நடவடிக்கை எடுத்து இது பண்ணுறாங்க. ஓகே சார், சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபெசிலிட்டிஸ் பஸ்ஸுக்குள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஒரு குவெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஒரு அமௌண்ட்டு போடுறோம், அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சொகுசாக உட்காந்து போகிறோமா, நம்ம நீட்டி நிமித்து படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சில பஸ்ஸில் இருக்குது சில பஸ்ஸில் இல்லை, அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் அது இது சொல்கிற மாதிரி கொஞ்சம் பல வருடங்களுக்கு பிஃபோர் அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் ஆம்னி பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்துக்கு குறைவான பேருந்துகளே இங்கே கிடையாது. இன்றைக்கி உள்ள போட்டியில் வந்து இப்போ நீங்கள் ஆப்பில் புக் பண்ணும்போது பயணிகள்கிட்ட வந்து வண்டி குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, டைமிங்க்கு செக் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து சர்வீசஸ்ஸு டிரைவரு ஸ்டாஃபுடைய ஒரு ஒரு ரேட்டிங் இருக்குது, அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் பயணிகளே புக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அஃப்சல் அந்த இது சொல்லியிருக்காரு, அஃப்சல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த கட்டண உயர்வு எதுக்காக நடக்குதுன்னா ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோல் கட்டணம் உயர்வு, அதுக்கப்புறம் கோவிட்னால அதில் இருக்க லாஸ் சரிப்படுறதுக்காக தான் வந்து இதை நாங்கள் வந்து ஏற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு. இல்லை, நாங்கள் கட்டண உயர்வு எதுவும் இப்போ உயர்த்தலை சார், ஆல்ரெடி உள்ள கட்டண உயர்வு தான். இப்போ வந்து இப்போ செப்டம்பர் 27 போக்குவரத்து அமைச்சர் அவங்க வந்து ஆம்னி பேருந்து மேலாம் கூட்டம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் வச்சாங்க. அந்த கூட்டத்தில் வந்து ஆணையர் அவங்க இருந்தாங்க, அதில் வந்து நிறைய ரூட்டு எல்லாம் நாங்கள் எங்கள் பிரச்சனைலாம் சொன்னோம், என்ன காஸ்டிங் வரும் என்னென்ன சொன்ன பின்னாடி ஆணையரும் அமைச்சர் அவர்களும் என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கட்டணத்தை பயணிகள் பாதிக்க அவனை குறைக்கலாம்னு சொன்னாங்க. சரி சார், நாங்கள் ஆடிட்டு டீமோட ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு தான் அந்த கட்டணத்தை வந்து 10%-22% வர இப்போ குறைச்சிருக்கோம். அப்படியா? நாங்கள் பார்த்த ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூரில் 2050 ரூபா வந்திருக்கு சார். இல்லை, அது அதிகபட்ச கட்டணம். இப்போ வந்து அதை கட்டணம் என்ன பண்ணியிருக்கோம்னா 1,815 அதிகபட்ச கட்டணம். ஒரு இதில் மினிமம் ஃபேரே 2,050 ரூபான்னு போட்டிருக்கு, மேக்ஸிமம் ஃபேர் 3,310 ரூபான்னு வந்துருக்கு சார். இல்லை, அது வந்து நான் ஏசி சீட்டுக்கு வந்து நேற்று வந்து நாங்கள் போக்குவரத்து ஆணையர் அவர்கள்ட்ட கொடுத்த காப்பியின்படி வந்து அதிகபட்ச சென்னை டு கோயம்புத்தூர் வந்து நான் ஏசி சீட்டு வந்து 1,815, இதுக்கு முன்னாடி வந்து 2,050 இருந்தது. இப்போ வந்து அமைச்சர் அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து நாங்கள் வந்து குறைச்சி எங்களால் என்ன மினிமைஸ் பண்ண முடியுமோ காஸ்டிங் ஓட்ட முடியுமோ அதனால 1,815 பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வால்வோ மல்டி ஆக்சல் ஸ்லீப்பர்ஸ் அது மாதிரி அந்த பென்ஸு அது மாதிரி வாகனங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 3,025 ரூபா